சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது டிஷ் வாங்கி பாத். அது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஃபுட்டு. இது நம்ம இப்போ வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். அது வந்து டேபிள் ஸ்பூன் எல்லோ கலரில் இருக்கிறது, அதில் வந்து எனக்கு டேபிள் ஸ்பூனு நிலக்கடலையும், ஒரு டேபிள் ஸ்பூனு வந்து கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூனும் வந்து மல்லி, ஒரே அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி ஒரே ஒரு வெங்காயமும், இது பிரிஞ்சால் வந்து பெருசாக இருந்ததுனால நான் ஒரு பிரிஞ்சால் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ ரைஸ்க்கு. இது வந்து ஸ்மால் ஹாட் பாக்ஸ் தான். இது ரைஸ் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தாளிக்க நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கடுகு தேவைப்படும், கடுகும் பெருங்காயமும் நம்மளுக்கு தேவைப்படும். இது இப்போ எப்படி செஞ்சிடலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு, ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விடாமல் நான் சொன்ன மணிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு நிலக்கடலையும், ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பும், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி, அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, இதெல்லாம் எண்ணெய் விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். மல்லியோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகும் அவ்வளோ ஒரு ஹெவியாக தெரியும், நம்ம நாக்கில் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு நல்லா தெரியுது. மல்லி கொஞ்சம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுக்கணும். என்னதுன்னா மல்லி, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, அதே மாதிரி காஞ்ச மிளகாய், இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதை தான் சேர்த்துருக்கேன். சில பேர் அது கூட ஜீரகம், உளுந்தம்பருப்புலாம் சேர்ப்பாங்க, இது சேர்த்தாலே நல்லா இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு குழு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கேன். இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் கடுகு போட்டிருக்கேன். கடுகோடு சில பேர் உளுந்தம்பருப்பு ஜீரகம் கூட போட்டு தாளிப்பாங்க. இன்றைக்கி வெறும் கடுகு போட்டு தான் நான் தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காயம், கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அதுக்கு முன்னாடி வறுத்து வச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது சின்ன வெங்காயம் போட விருப்பம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் சாப்பிட்றதுனால ரைஸ்னால நான் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் நான் தக்காளியும் சேர்க்கலை, புளியும் சேர்க்கலை. புளிப்புக்கு புளிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இது ஒரு பெரிய இது கத்திரிக்காய் வந்து எனக்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதனால் அதோடு சேர்த்து இன்னொரு கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டேன். ரெண்டு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கும் போது ஒரு பெரிய கத்திரிக்காய் தான் காமிச்சிருப்பேன், அது கட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக தெரிஞ்சதுனால ரெண்டு பெரிய கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் தான் நம்ம போட்டு வைக்கணும், இல்லை அப்படின்னா அது கருத்து போயிடும் கத்திரிக்காய். அதனால் நம்ம வதக்குற வரைக்கும் தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ இந்த காய் வெந்துறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து சாதத்தில் நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் ஓரளவு வெந்து வந்த பிறகு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலருக்காக, வேணான்னு சொல்லி விட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனில் தான் நீங்கள் போடுது. இப்போ பார்த்தீங்கன்னா காய், வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்க்கலை. பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தெரியும். அதனால் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக அருமையாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். காய் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு. நல்லெண்ணெய் விட்டு செய்யறதுனால செமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. ரெண்டு பேர் அளவுக்கு தேவையான அளவு நான் வந்து ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதிலே உப்பு போட்ட வச்சாச்சு. அந்த ரைஸை போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸோட எல்லா சைடும் அந்த காய் வந்து ரைஸோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விடணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ரைஸ்லே இது போட்டு வச்சுருந்தேன், சால்ட் போட்டிருந்ததுனால இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்க்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. புளிப்புக்கு நான் எதுவுமே வந்து சேர்த்துக்கல. இப்போ சாதத்தோடு கொஞ்சம் கொஞ்சம்
அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வருது. இப்போ வறுத்து பொடித்த அந்த பொடி வந்து ஒரே அளவை நம்ம போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தால் தான் போடணும். நம்ம தேவைக்கேற்ப தான் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு, அதான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் அது வந்து மொத்தமாக போட்டீங்க அப்படின்னா அது எல்லா சைடு பட்டுப்படாமல் அந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலரி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க பாருங்கள் பொடியை சாதத்தோட. நான் அப்படி தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு. காய் சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு காய் சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பப்பட்டு கத்திரிக்காய் எடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லதான் நம்மளுக்கு, கடலை மல்லி எல்லாம் வந்து காய் எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதான். இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது சாதம். அந்த மாதிரி வந்து கட்டி கட்டியாக வந்திருந்தது அப்படின்னா உதிரி உதிரியாக கொஞ்சம் வந்து உதுர்த்து விடுங்க. இது வெரைட்டி ரைஸ்னால திரும்ப கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் சேர்த்து போடணும், ஒரே அளவு அப்படியே கொட்டி அப்படியே சேர்த்துடக்கூடாது. சூடோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு, சூடு ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு. இதுக்கு நான் இன்றைக்கி அப்பளம் தான் வச்சுருக்கேன். அப்பளமும் கொஞ்சம் தயிர், பிளைன் தயிர் தான் வச்சுருக்கேன் நான். அந்த பிளைன் தயிரோட உப்பு அப்புறமா கொஞ்சம் சாட் மசாலா தூவி வச்சுருக்கேன் நான். அந்த தயிர் பச்சடி மாதிரி நம்ம வெங்காயம் போட்டு அந்த மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னாலும் ஓகே. இப்போ எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வரலாம். தயிர் பச்சடியும் வெங்காய தயிர் பச்சடியும் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு கிரேவி மாதிரி உருளைக்கிழங்கோ இல்லை எந்த காய் போட்ட ஒரு கிரேவி கூட இது கூட வச்சு சாப்பிடலாம். இது இல்லை அப்படின்னா வெறும் அன்னைக்கு நான் காமிச்ச மணிக்கு வெறும் அப்பளம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இது செமையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடியும் அந்த இதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு, ரைஸு காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கே ஒரு ஒயிட் கலரும் நம்மளுக்கு தெரியல, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டதுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான செமையான அருமையான நம்மளுக்கு வாங்கி பார்த்து வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி கர்நாடகாவோட ஸ்பெஷல் ஃபுட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பளமும் கொஞ்சம் தயிரும், பிளைன் தயிர் தான் நான் வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செமையாக இருக்குது. பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு நீங்கள் வந்து இது செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி மார்னிங் டைமில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது. நம்ம ஒர்க்கிங் லேடி கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டெய்லி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் வந்து செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் இதே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், இனியும் போட போகிறேன். கண்டினியூவாக என்னோடய வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரெடி ஆயாச்சு, நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தயிர் கூட வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட, பெரிய வெங்காயம் கூட ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நார்மலாக நம்ம தயிர் வெங்காயம் செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.